ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நரேட்டர் ஸ்டோரிஸ். 1960ல் அமெரிக்காவிய அலரவுட்ட சீரியல் கில்லர் தான் ஜோடியாக். அவன் மொத்தமா ஆம்பளை பொம்பளை குழந்தைங்கன்னு எல்லாத்தையும் சேர்த்து 37 பேர்த்த கொண்டிருக்கான். அவன் பண்ண மர்டர்ஸ் அடிப்படையை வச்சுதான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் வேற லெவலா இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். July 4, 1964, கலிபோர்னியா, பெல்ஜியோ. இங்க ரெண்டு காதல் ஜோடி ஊரை சுத்தி கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் கார்ல வரான். அவங்க ரெண்டு பேத்தையுமே கண்ணை வச்சு சுட ஆரம்பிக்கிறான். அவங்க ரெண்டு பேத்த சுட்ட அடுத்த செகண்ட் போலீஸுக்கு போன் பண்ணி, இங்க ரெண்டு பேத்த நான் போட்டு தள்ளிட்டேன், வந்தவங்களை பொறுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்களும் இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா போலீஸ் அங்க வரும்போது அந்த பொண்ணு செத்து போயிட்டா, அந்த பையன் மட்டும்தான் உயிரோட இருக்கான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிரானிக்கல்னு ஒரு பத்திரிக்கையில கார்ட்டூன் ஆர்டிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அவனோட ஆபீஸ் கிளம்பி போறான். அவங்க ஆபீஸுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை பார்த்ததும் அங்கிருந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அந்த லெட்டர்ல அப்படி என்ன போட்டிருக்குன்னா, 4 வாரத்துக்கு முன்னாடி வெல்ஜிகோல ஒரு பொண்ணை கொலை பண்ணாங்கல்ல, அந்த கொலைய பண்ணது வேற யாரும் கிடையாது, நான் தான். நீங்க நம்பலினா போலீஸ் கிட்ட கூட நீங்க போன் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த லெட்டர் கீழேயே நான் ஒரு சைபர் கோட உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதை நீங்க உங்க நியூஸ் பேப்பர்ல தலைப்பு செய்தியா போடணும். நீங்க மட்டும் அந்த மாதிரி போடலீனா வாரத்துக்கு ஒருத்தங்கன்னு 12 பேத்த நான் சாகடிப்பேன். நான் ஃபேமஸ் ஆகணும். என்ன மட்டும் நீங்க ஃபேமஸ் ஆக்கலீனா வாரத்துக்கு ஒருத்தர்னு 12 பேத்த நான் சாகடிச்சிருவேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சைபர் லாங்குவேஜ் நீங்க கண்டுபிடிச்சாலே போதும், நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பத்தியுமே உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கும். இந்த திரைப்படத்துல நம்ம அயன்மேனு ஹல்க் கூட நடிச்சிருக்காங்க. அயன்மேன இந்த படத்துல நம்ம டெம்னு கூப்பிடுவோம். டெம் இப்போ போலீஸுக்கு போன் பண்ணி கேக்குறாரு. போலீஸுமே இந்த மாதிரி கொலை நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. கூடவே இந்த கில்லரு இவங்கள மட்டும் இந்த மாதிரி மிரட்டல, நிறைய பத்திரிகை ஆபீஸுக்கு இதே மாதிரி லெட்டர் எழுதி அவங்கள மிரட்டி இருக்கான். அதனால இவங்களுக்கு வேற வழி இல்லாம இவன் சொன்ன அந்த சைபர் லாங்குவேஜ தலைப்பு செய்தியா போடுறாங்க. இவங்களுமே இதை சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா யாராலையும் முடியல. ஆனா இப்போ 2-3 வாரம் கழிச்சு ஒரு ஹிஸ்டரி டீச்சர் இத டீகோட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த லெட்டர்ல அப்படி என்ன போட்டிருக்குன்னா, எனக்கு வேட்டையாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி விலங்குகளை வேட்டையாடுறத நான் சொல்லல, எனக்கு மனுஷங்களை வேட்டையாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் செத்து சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு கீழே வேலை செய்ய ஆட்கள் வேணாமா, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது கீழே ஒரு சைபர் லாங்குவேஜ் மட்டும் டீகோட் பண்ணாம அப்படியே விட்டுருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவான பாலும் அதை பாக்குறான். அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை டீகோட் பண்றான். பண்ணி பார்த்தா டேஞ்சரஸ் அனிமல்னு வருது. இத பார்த்த அந்த டிம்மே, ஏண்டா ஒரு ஹிஸ்டரி டீச்சராலேயே இத கண்டுபிடிக்க முடியல, நீயே ஒரு கார்ட்டூன் ஆர்டிஸ்ட், நீ என்னத்தை கண்டுபிடிக்க போறனே. நம்ம ஹீரோ என்னதான் சொன்னாலும் யாரும் அவர் பேசுறதையே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இங்கிருந்து கட் பண்ணா அன்னைக்கே அந்த பத்திரிகைக்கு இன்னொரு லெட்டர் அனுப்புறான் அந்த கில்லரு. அந்த லெட்டர்ல அவன் என்ன போட்டிருப்பானா, நான் ஜோடியாக் பேசுறேன், நான் சொன்னதை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருக்கா. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா 1.5 மாசம் கழிச்சு ரெண்டு காதல் ஜோடி கார்ல அழகா ஊர் சுத்திட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு பிளாக் கலர்ல துணிய போட்டு பேஸ் எல்லாம் கவர் பண்ணி ஒரு ஆளுங்க வரான். இவங்க ரெண்டு பேருமே இதை பார்த்த உடனே, சரி இவன் திருட்டு பையன் தான் போல இருக்கு, இவன் கேக்குறத கொடுத்துட்டு உயிரை காப்பாத்திக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட இருக்கிற கார் சாவி பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஆனா அங்க வந்தது சாதாரணமான கில்லர் கிடையாது, இவன் தான் அந்த ஜோடியாக் கில்லர். அவனுமே இவங்க பின்னாடி வந்து ரெண்டு பேத்தையும் கத்தியால குத்தி சாகடிச்சிடறான். வழக்கம் போல இவங்களை சாகடிச்சுட்டு போலீஸுக்கு போன் பண்ணி, இங்க ரெண்டு பணம் செத்து போயிருக்கு, வந்து பொறுக்கிட்டு போங்கன்னு தனாவட்ட பேசுறான். போலீஸ்காரங்களுமே இப்ப அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு செத்து போயிருப்பா, ஆனா இந்த வாட்டியுமே அந்த பையன் மட்டும் உயிரோட இருக்கான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா ரெண்டு பேரு ஜோடியாக் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்கல, அவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவான பாலுமே ஜோடியாக்கோட உருவத்தை வரைய ஆரம்பிக்கிறான். ஜோடியாக்கோட உருவத்தை வரைஞ்சறான். இப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்னு தோணுது. ஒரு புக் எடுத்துட்டு வந்து டேஞ்சரஸ் கேம்னு எழுதி வச்சிருந்த பாத்தீங்களா, அது வேற எதுவும் கிடையாது, அது ஒரு பழைய படம். அந்த படத்துல வர சீரியல் கில்லர் மாதிரிதான் இவனும் கொலை பண்றான். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணனா அவனை புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இவன் பேச்ச வழக்கம் போல யாருமே கேட்கல. இங்க இருந்து கட் பண்ணா சான் பிரான்சிஸ்கோல ஒரு
டாக்ஸி டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துக்கு வந்த ஜோடியாக்கு அவரையுமே சுட்டு கொண்டுட்டு வழக்கம் போல போலீஸுக்குமே இத தெரிவிச்சிடறான். இப்ப அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் அங்க வந்து பாக்குறாரு, அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹலுக்கு தான், இவரை நம்ம புரூஸ்னு கூப்பிடுவோம். நம்ம புரூஸுமே இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஜோடியாக்குங்கிற கிளற குட்டி பசங்க ரெண்டு பேர் பார்த்ததா சொல்றாங்க. அந்த ரெண்டு பசங்களுமே கொலை பண்ணவ ரொம்பவே ஒயிட்டா இருப்பா அப்படின்னு சொல்ல, இப்ப இங்க இருந்து கட் பண்ணா ஹீரோட பத்திரிகை ஆபீஸுக்கு மறுபடியும் ஜோடியா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. ஆனா இந்த வாட்டி அந்த லெட்டருக்குள்ள ரத்தக்கரை படிஞ்ச ஒரு துணி இருக்கு. இப்ப இந்த இடத்துக்குமே நம்ம புரூஸ் வராரு. அந்த லெட்டர்ல ஜோடியாக்கு அப்படி என்ன போட்டிருப்பானா, எனக்கு பெரியவங்களை கொலை பண்ணி ரொம்ப போர் அடிச்சு போச்சு, அதனால என்னோட பேட்டர்னை நான் மாத்தலான் இருக்கேன். இனிமே நான் ஸ்கூல் பசங்களை தான் சித்திரவதை பண்ணி கொலை பண்ண போறேன். ஸ்கூல் வேனோட டயரை பிளான் பண்ணி வெடிக்க வைக்க போறேன். அப்படி நிக்கிற அந்த வேன்ல இருக்கிற எல்லா குழந்தைகளையுமே துடிக்க துடிக்க நான் கொல்ல போறேன்னு சைக்கோத்தனமா இந்த ஜோடியா கில்லர் எழுதி வச்சிருக்கான். பிரஸ்காரங்களுமே மக்களை உஷார்படுத்துறதுக்காகவே இந்த லெட்டரையுமே பத்திரிகையில போட்டுறாங்க. ஒட்டுமொத்த கலிபோர்னியாவும் சரி சான் பிரான்சிஸ்கோவும் சரி அரண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு பஸ்ல அனுப்ப கூட ரொம்பவே பயப்படுறாங்க. பேரண்ட்ஸுமே ஸ்கூல் பஸ்ல எல்லாம் அவங்க பசங்களை அனுப்பாம அவங்களே கொண்டு போய் அவங்க பசங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விட ஆரம்பிக்கிறாங்க. ஜோடியாக்கு நினைச்சு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா அமெரிக்கால இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிவி ஷோக்கு ஜோடியா கில்லர் கால் பண்றதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப எல்லாருமே கிளர் பேசுவானா அப்படின்னு வெயிட் ஒரு பார்ல உட்காந்து சரக்கு போட்டு எனக்கு தெரிஞ்சு தெரியல அவங்க யார் கூட போயிட்டு இருக்காங்களோ அவன் தான் ஜோடியா கில்லர்னு அப்ப அவங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜோடியா கில்லர் என்ன பண்றானா, கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அந்த லேடியோட கை குழந்தைய வெளியே தூக்கி போட்டுறான். அந்த லேடி அவங்க குழந்தைய காப்பாத்துறதுக்காக இப்போ அந்த கார்ல இருந்து குதிக்கிறாங்க. போலீஸ் அங்க வர அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. போலீஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. சான் பிரான்சிஸ்கோலயும் கலிபோர்னியாலயும் ஜோடியா கிட்ட இருந்து பத்திரமா இருங்கன்னு பிட் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுற மாதிரி ஜோடியா கில்லர் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருங்கன்னு நியூஸ்ல பேப்பர்லன்னு மக்களுக்கு பயங்கரமா அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸ் விசாரிக்க வேண்டியது நம்ம புரூஸ் தான். ஆனா கொலை ஒரு லொகேஷன்ல நடந்தா பரவாயில்ல, வேற வேற ஏரியால நடந்திருக்குல, அதனால போலீஸுமே இந்த ஜோடியா கில்லருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் ஒட்டுக்கா வச்சு எல்லாரும் சேர்ந்து கேஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜோடியா கில்லரை பார்த்ததுக்கு ரெண்டே ரெண்டு சாட்சி மட்டும்தான் இருக்கு. அதுல ஒண்ணு அந்த லேக்ல இருந்து தப்பிச்சவரு, இன்னொருத்தர் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் தப்பிச்சிருப்பார்ல அவர் தான். லேக்ல தப்பிச்சவர்கிட்ட ஜோடியாக்கு எப்படி இருப்பாருன்னு கேட்டா, லேக்ல இருந்து தப்பிச்சவரு என்ன சொன்னாருன்னா, அவன் ஃபேஸ் ஃபுல்லா மாஸ்க் போட்டிருந்தான், அவன் ஒயிட்டா இல்ல பிளாக்கான்னு கூட எனக்கு சரியா தெரியாது. அதனால போலீஸ் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன் தப்பிச்சிருந்திருப்பான்ல அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி அவர்கிட்ட
கிட்ட நாங்க பேசணும் அப்படின்னு சொல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்களுமே அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாரு, அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, எங்க திருப்பியும் ஜோடியாக் வந்து நம்மள கொன்றுவானோனே அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து தப்பிச்சவன் வேற ஊருக்கு ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா அமெரிக்கா ஃபுல்லாமே போலீஸுக்கு நிறைய பிராங்க் கால் வருது, நான் தான் ஜோடியாக் கில்லர், இங்க இத்தனை பேர்த்த போட்டு தள்ளியிருக்கேன், வந்து பொறுக்கிட்டு போங்கன்னு நிறைய கால்ஸ் இந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நிறைய பேரு பிராங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு நபர் என் ஃப்ரெண்டு ஜோடியாக் கில்லர் மாதிரி நடந்துக்கிறான், அவனை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களான்னு போலீஸ்காரங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க. அந்த ஆளு போலீஸ பத்தி என்ன சொல்றாருன்னா, என் ஃப்ரெண்டோட பேரு ஆலன், ரொம்ப நாளா அவன் அந்த ஜோடியாக் கில்லர் மாதிரியே நடந்துக்கிறான், அவனுக்குமே குழந்தைகள்னா சுத்தமா பிடிக்காது, ஒரு நாள் அவன் லேக் போயிட்டு வந்தான், அன்னைக்கு அவன் உடம்பு ஃபுல்லாமே ரத்தமா இருந்துச்சு, என்னடா ரத்தம்னு நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டோம், ஆனா அவன் என்ன சொன்னானா, நான் லேக்குக்கு போனேன்டா, நிறைய மீன்களை புடிச்சு அத வெட்டினேன், அதுதான் ரத்தம் பட்டுச்சுன்னு என்கிட்ட சொன்னான், ஆனா அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல, போலீஸ்காரங்களுமே அந்த ஆலன் மேல சந்தேகப்பட்டு அந்த ஆலனை விசாரிக்க போறாங்க. இப்ப அந்த ஆலனை கூட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த ஆலனையுமே எழுதி காட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி எழுதி பார்க்கும் போதுதான் போலீஸுக்கு தெரியுது இவன் அந்த ஜோடியாக் கில்லர் இல்லன்னு, ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் சுத்தமா மேட்ச் ஆகல. ஆனா அவரு ஜோடியாக் கில் பண்ணும் போது ஒரு சிம்பிள் விட்டுட்டு போவான், அந்த சிம்பிள் அவன் போட்டிருக்கிற வாட்ச்குள்ள இருக்கும், இது எப்படி உங்க கையில இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அந்த ஆலன் என்ன சொல்றானா, சார் இது ஜோடியாக் வாட்ச் சார், இது ரொம்ப ஃபேமஸ் ஆன பிராண்டு, நான் இந்த வாட்ச் போட்டிருக்கிறதுனால நான் கொலை பண்ணதா அர்த்தம் இல்ல, இந்த வாட்ச நிறைய பேர் போட்டிருக்காங்க, எல்லாருமே கில்லரா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க போலீஸ்காரங்களுமே இவனை விட்டுறாங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்கு இந்த ஆலன் மேல சந்தேகம் போன மாதிரி தெரியல. அடுத்த நாளே ஆலனோட வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, வீடு ஃபுல்லாமே ஒரே கண்ணா இருக்கு, அமெரிக்கால வீட்டுல கண்ணு வச்சிருக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, பத்தாவதுக்கு இந்த ஆலன் நேவில வேற வேலை பார்த்துருந்துருப்பான், அதனால இவனை பெருசா சந்தேகப்படாம அங்கிருந்து வந்துடுறாங்க. இப்போ இங்கிருந்து கட் பண்ணா நம்ம ப்ரூஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலானே படத்துக்கு வந்திருப்பாரு, ஆனா அதுவுமே என்ன மாதிரி படம்னா ஒரு சீரியல் கில்லர் படம் தான், அதனால கடுப்பாயி அங்கிருந்து வெளியே வந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த படத்துக்கு வந்திருப்பான். இப்ப நம்ம ஹீரோவும் ப்ரூஸும் நல்லா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி கேஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ப்ரூஸ பார்த்துமே ஜோடியாக் கில்லர் வேற அஞ்சாறு கொலை மட்டும் தான் பண்ணிருப்பான், இந்த கொலைய பத்தி தெரிஞ்சுகிட்டு ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காகவே நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்ல, இத கேட்ட ப்ரூஸுமே நம்ம ஹீரோ சொல்றத நம்பாம அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு எப்படியாவது ஜோடியாக் கில்லரை கண்டுபிடிச்சாகணும்னு இவரு என்ன பண்றாருன்னா, இவரோட பத்திரிக்கை பேரை யூஸ் பண்ணி கொலை எங்கெல்லாம் நடந்திருக்குமோ அங்க போய் இவரு பிரைவேட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த விஷயம் ஒரு நாள் அவங்க கம்பெனிக்கு தெரிஞ்சு எங்க பெரியா நீ மிஸ்யூஸ் பண்றேன்னு அவரை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோக்குமே வேலை இல்ல. நம்ம ஹீரோ என்னதான் இவ்வளவு விசாரிச்சிருந்தாலும் ஜோடியாக் கில்லரை பத்தி குளோன் இவருக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது, வேலை போனதுனால இவரோட பர்சனல் வாழ்க்கையிலயுமே பயங்கரமா அடி உழுகுது, இவருக்கும் இவங்க வைஃபுக்கும் பயங்கரமான சண்டையில ஏற்படுது. ஆனா நம்ம ஹீரோ அப்பவுமே அமைதியா இல்லாம செத்து போயிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஃபேமிலிஸுக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போதுதான் ஒரு விஷயம் ஹீரோ தெரியுது, அது என்னன்னா அந்த ஜோடியாக்குங்கிற கில்லரு கொலை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மட்டும் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லல, அவங்க சொந்தக்காரங்களுக்குமே போன் பண்ணி இவங்களை கொன்னுட்டேன், வந்து பொறுக்கிட்டு போங்கன்னு சொல்லிருக்கான். அதுலயுமே ஒரு லேடி எனக்கு அந்த ஜோடியாக் கில்லர் போன் பண்ணா, எனக்கு வேண்டியவங்களை கொலை பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் கொலை பண்ண போறேன், ஏன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுமே அந்த கொலை என்னைக்கு நடந்துச்சுன்னு பாக்குறான், அது December 18. இப்ப நம்ம ஹீரோவுமே December 18 பிறந்தவங்களோட எல்லா லிஸ்டையும் எடுத்து பாக்குறான், அதுல ஆலனோட நேம் இருக்கு. இதை எடுத்துட்டு நம்ம ஹீரோ ப்ரூஸ பார்த்து நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா ப்ரூஸ் என்ன சொல்றாருன்னா, இப்ப எல்லாம் ஜோடியாக் கில்லர் கிட்ட இருந்து எந்த விதமான லெட்டர் வருது இல்ல, புதஞ்சு போன கேசையும் தோண்ட நினைக்கிறீங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இப்ப பாக்க வந்திருக்கிற டைம் பீரியட் ஃபர்ஸ்ட் கொலை நடந்து 3 வருஷம் ஆயிருக்கும். நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, சார் நான் சொல்றத நம்புங்க, அந்த ஜோடியாக் கில்லர் போலீஸுக்கு மட்டும் போன் பண்ணி சொல்லல, அவங்க சொந்தக்காரங்க கிட்டயுமே போன் பண்ணி அவங்களோட சொந்தக்காரங்களை கொல்ல போறதா கில்லர் சொல்லியிருக்கா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், உங்க சொந்தக்காரங்களை கொல்ல போறேன்னு கில்லர் சொல்லியிருக்கான். அந்த பர்த்டே டேட் ஆலனோட அப்படியே மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம சான் பிரான்சிஸ்கோல நடந்த ஒரு டாக்ஸி டிரைவரை கொல்லும் போது அங்கிருந்த 4 சின்ன பொண்ணுங்க அவன் ரொம்பவே வெள்ளையா இருப்பான்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரிதான் ஆலனுமே பயங்கர வெள்ளையா இருக்கான். கொலை நடந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைச்சிருக்கு, அந்த ஃபுட் பிரிண்ட் எக்ஸாக்டா ஆலனுக்கு மேட்ச் ஆகுது.
அது மட்டும் இல்லாம சைபர் லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். அவர் தான் ஜோடியா கில்லரா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வழக்கம் போலதான் நம்ம ஹீரோ சொல்றத ப்ரூஸ் கேட்கவே இல்ல. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா இப்போ இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறா. அங்க ஆலன் வேலை பார்த்துட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேருமே மறைச்சு பாத்துக்கிறாங்க. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா 7.5 வருஷம் இப்படியே ஓடி போயிருது. ஃபர்ஸ்ட் வாட்டி ஜோடியா கொலை பண்ணும் போது ஒருத்தன் தப்பிச்சிருந்திருப்பான்ல, அவன் திருப்பியுமே அமெரிக்காவுக்கு வரான். போலீஸுமே அவன் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 5 சஸ்பெக்டோட போட்டோவை காட்டி ஜோடியாக் பார்க்க இவங்கள யார மாதிரி இருப்பாங்க அப்படின்னு கேட்க அந்த ஆளுமே கரெக்டா ஆலனை கை காட்டுறான். இங்கேயே இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. உண்மையிலேயே ஆலன் தான் கொலை பண்ணிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ சொன்னதை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. இங்கேயே இந்த திரைப்படத்தை முடிச்சிருந்தாலும் உண்மையிலேயே கொலை பண்ண ஜோடியாக் கில்லரை அவங்க பிடிக்கவே இல்ல. இந்த கேஸ் இன்னுமே அன்சால்வ்டு கேஸா தான் அமெரிக்கால இருக்கு. இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பாக்குறேன். பாய்.